வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. நீங்கள் நம்மளோட லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான வீடியோவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் ரன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேட்ச் நம்பர் 10, டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பிஎஸ்எல் மேட்சுக்கான பிரிவு தான். குவாட்டா கிளடியர்ஸ்டுக்கும் இஸ்லாமாபாத் யுனைடெடுக்குமான ட்ரீம் ரன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி அப்படிங்கிற டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஒரு 9600 பேர் நம்ம சேனலில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான டீமுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்டஸி ஆப்பில் வந்து இந்த பிஎஸ்எலுக்கு வந்து 2 லட்சம் ரூபா ஃப்ரீ கிவ்அவே இருக்குது சீரீஸ் லீடர் போர்டில். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இந்த சீரீஸ் முடியும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்து விஷன் லெவனில் 1.5 லட்சம் ரூபா வின் பண்ணார். ஸோ ஃப்ரீ கிவ்அவே தான். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்களும் ப்ளே பண்ணலாம், ஈஸியாக வின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்போர்டஸ் ஆப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குவாட்டா கிளடியர்ஸுக்கும் இஸ்லாமாபாத் யுனைடெடுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிச் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது பிச்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த கிரவுண்டில் 8 மேட்ச் நடந்திருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் வந்து 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் வந்து 6 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேட்டிங் செகண்ட் பண்ண 2 டீமே பார்த்திங்கன்னா முல்தான் சுல்தான் தான் அந்த 2 வாட்டியுமே வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 217, அதுவும் நேற்று தான் அடித்தாங்க. லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 113. இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்சில் 30 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பார்த்திங்கன்னா 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் பிபிஎல்லாம் நடந்தது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஸ்பின்னருக்கும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பின்னருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் ஏன் ப்ரோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பனி விழும். அதாவது பார்த்திங்கன்னா ஸோ பனி விழுந்தால் பாலில் வந்து ஒரு சரியான ஒரு கிரிப்பு கிடைக்காது. ஸோ அதனால் பவுலர்ஸ் வந்து அவங்க நினச்ச மாதிரி பவுலிங் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுற பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்குங்கிறதுனால வின் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த ரீசன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குவாட்டாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் பிஎஸ்எல்லில் 13 மேட்ச் நடந்திருக்கு இந்த 2 டீமுக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா குவாட்டா வந்து 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க, இஸ்லாமாபாத் பார்த்திங்கன்னா 6 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இவங்களோட ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 190, இவங்களோட ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 187, இவங்களோட லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 118, இவங்களோட லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 117. ஸோ இந்த ஹை ஸ்கோர் அண்ட் லோ ஸ்கோர்லேயும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் அண்ட் ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேயர்ஸை அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாட்டா கிளடியர்ஸ் டீம் பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 3 மேட்ச் ஆடியிருக்காங்க. 3 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தோத்தாங்க, 2வது மேட்ச் வின் பண்ணாங்க, 3வது மேட்ச்சும் தோத்தாங்க. ஸோ 3ல் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இந்த டீமில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே மோஸ்ட்டாக வின் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ண நண்பர் வந்து ஆல்ரவுண்டரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டவர் தான் வின் பண்ணார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் நான் படித்து படித்து சொல்கிறேன், இந்த பிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது மட்டும்தான். ஸோ வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா முகமது நவாஸ். ஏன்னா பேட்டிங்கும் பண்ணுவார் ப்ளஸ் பவுலிங்கும் பண்ணுவார் அப்படிங்கும் போது நல்ல ரிசல்ட் கொடுப்பார். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 ரன் அடித்தார் ப்ளஸ் 3 விக்கெட் எடுத்துட்டார். 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் மட்டும் எடுத்தார். 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 ரன் மட்டும் தான் அடித்தார். ஸோ ஆனால் எப்படியோ அவர் எடுத்தால் ஓரளவுக்கு நமக்கு பாயிண்ட் கிடச்சிரும் முகமது நவாஸ் எடுத்தால். ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து அவர் முக்கியமான ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகர் அகமதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேட்டிங்கும் பண்ணுறாரு பாருங்கள், 8 ரன் ஒரு இந்த மேட்ச், செகண்ட் மேட்ச் வந்து அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, 3வது மேட்ச் பார்த்திங்கன்னா
30 ரன் அடிச்சார். ஆனால் அவருக்குமே சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அவரையும் வந்து நான் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் கொடுக்குறேன் நண்பா. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான ஆல்ரவுண்டர். ஸோ ஜேம்ஸ் ஃபால்க்னர்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவார், பட் இருந்தாலும் அவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வரமாட்டார், பவுலிங் ஆப்ஷனில் போயிடுவார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நவாஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகர் அகமது இவருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கிராண்ட் லீக்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃபால்க்னர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நல்லா விக்கெட் எடுப்பார், மிடிலில் தான் இவர் பவுலிங் பண்ணுவார், ஸ்டார்டிங் அண்ட் மிடிலில் தான் பவுலிங் பண்ணுவார். 16-20 ஓவரில் இவர் பவுலிங் பண்ண மாட்டார், விளாண்ட எல்லா மேட்சுமே பாருங்கள் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார். ஸோ ஜேம்ஸ் ஃபால்க்னர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்னாச்சும் எடுத்து கொடுத்துருவார் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா சோயில் தன்வீரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல, ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார், மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் கிடைக்கல அவருக்கு. ஸோ சோயில் தன்வீர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஓவர் பவுலிங் பண்ணுவார், ப்ளஸ் 16-20 ஓவருக்குள்ளே ஒரு 2 ஓவர் பவுலிங் பண்ணுவார். ஸோ சோயில் தன்வீரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான், ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பிளேயர் தான். ஸோ நிஷம்சாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட், ரெண்டாம் மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்தார், யாருமே வந்து அந்த மேட்ச்சில் செலக்ட் பண்ணல, நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம செலக்ட் பண்ணல. ஸோ அதான் நமக்கு அடுத்தவங்களுக்கு உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப சேஃபாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுத்துட்டார் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த மேட்ச் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது வேலைக்காகாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணி டீம் போடுங்க, பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஹஸ்னினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல, ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட், மூணாவது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர், கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், கண்டிப்பாக உங்களுக்கு 1 விக்கெட்டில் 2 விக்கெட் எடுத்துறக்கூடிய பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா குரேஷி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விளாண்ட 1 மேட்ச்சில் கூட 1 விக்கெட் எடுக்கல, ஸ்பின்னர் ஆப்ஷன் உள்ள பவுலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர், மற்ற எல்லாருமே ஃபாஸ்ட். இவங்க ரெண்டு பேர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், இவங்க ரெண்டு பேர் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர். ஆனால் இவருக்கு வந்து பவுலிங் சான்ஸும் கிடைக்கிறதில்ல, பேட்டிங் சான்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் சீக்கிரமாகவே இறக்கி விட்டாங்க, ஆனாலும் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் பவுலிங் ஆப்ஷன். இதில் வந்து நிஷம்சா, அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது ஹஸ்னைன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த 16-20 ஓவரில் கொஞ்சம் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமில் மேக் பண்ணுங்கள் கிராண்ட் லீக் டீம்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆக்ஷன் அலியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வில் சமீடும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ரெண்டு பேருமே நல்லாவே ஆடிருக்காங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், 73-57-24. ஸோ சூப்பராக ஆடிருக்காரு. இவரை பாருங்கள், வில் சமீடை பொறுத்த வரைக்கும் 97-30-3. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் கொஞ்சம் ரன் அடிக்கலாம், மற்றபடி ரெண்டு ஓப்பனிங்குமே உண்மையிலே சூப்பராக ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் வந்து டக்னெட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் ஒழுங்காகவே ஆடலை, 0, அடுத்து பார்த்தீங்கன்னா 2, ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் 47. ஸோ நம்ம அவர் எடுத்துருந்தோம், ஏன்னா நிறைய பேர் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல பிளேயர்ஸ் வந்து ஏதோ ஒரு மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால ட்ராப் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்த மேட்ச்சில் ட்ரை பண்ணோன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபாஸ் அகமடை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தான், பட் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணி ஆடினார், ஏதோ 50 ஓவர் ஆடுறோம் நினப்பு. ஸோ அதனால் சர்ஃபாஸ் அகமெல்லாம் ஸ்மால் லீக்லலாம் அந்தளவுக்கு ஒருத்தாக இருக்க மாட்டார். ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் யுனைட்டெடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான், ஆனால் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தோத்தாங்க. விளாண்ட மொதல் மேட்ச் வின் பண்ணாங்க, ரெண்டாம் மேட்ச் வந்து இவங்க தோத்தாங்க. ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணாங்க பட் முடியலை. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா சடாஃப் கானை வந்து வைஸ் கேப்டனாக போட்டவங்களும் அடுத்து கே கான் மூசு அவரை கேப்டனாக போட்டவங்க முல்தான் சுல்தானில் போட்டவங்க தான் கிராண்ட் லீக் வின் பண்ணாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். ஸோ இதுக்கு தான் ஆல்ரவுண்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ சடாஃப் கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஹீம் அஸ்ரஃப் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், ஆல்ரவுண்டர். ஏன்னா சடாஃப் கானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார், ரெண்டாம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் கிடைக்கல, ப்ளஸ் 91 ரன் அடிச்சிட்டாரு. 4th டவுனே வராரு சடாஃப் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான பிளேயர் ஸ்மால் லீக்லேயும் சரி கிராண்ட் லீக்லேயும் சரி. ஃபஹீம் அஸ்ரஃபை பொறுத்த வரைக்கும் மொதல் மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார், ரெண்டாம் மேட்ச்சில் பேட்டிங் பண்ணார் டக் அவுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 40 ரன்னுக்கு மேலே கொடுத்தாரு. ஸோ மேட்ச்சை லைவாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவே உங்களுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நண்பா இந்த டீமில் உள்ள பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹசன் அலி ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர், நல்லாவே போலிங் பண்ணுறார். ரெண்டு விக்கெட் மொதல் மேட்ச்சில், ரெண்டாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். கண்டிப்பாக ஹசன் அலியை வந்து எடுத்தே ஆகணும் ஸ்மால் லீக்லலாம், ஏன்னா அந்த லெவலுக்கு முக்கியமான பிளேயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகமது வாசிம் விளாண்ட ரெண்டு மேட்சுமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பரான பவுலர் தான், நல்ல பவுலிங், நல்ல டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி லேண்ட்ஜி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா பிளேயர். ஸோ இவர் வந்து இவரும் 16வது to 20வது ஓவருக்குல ஒரு ஓவர் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 இல்லை, ஸோ 16 to 20 பார்த்தீங்கன்னா ஹசன் அலி, முகமது வாசிம், லேண்ட்ஜி. ஸோ இந்த மூணு பேர் பவுலிங் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹசன் அலி 2 ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, இவர் வாசிம் ஒரு ஓவர், இவர் ஒரு ஓவர். ஸோ 4 ஓவர் பார்த்தீங்கன்னா இவங்களே கவர் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் சடாஃப்கான் 4 ஓவர், ஃபஹீம் அஸ்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர். ஸோ ஒருவேளை இந்த 5 பேர் தான் மெயின் பவுலர். ஸோ இந்த 9, 10, 11, 4, 5 இந்த 5 பேர் தான் மெயின் பவுலர்ஸ். ஒருவேளை இவங்க பவுலிங் பண்ணி அன்றைக்கி டே சரியில்லாமல் அவங்க பால் ரொம்ப அடிபட்டது அப்படின்னா வேறு யாராச்சும் பவுலிங் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எம்கான் இருக்கார்ல, ஸோ இவர் வந்து கொஞ்சம் பவுலிங் ஒரு ஓவரோ இல்லை 2 ஓவரோ வந்து பவுலிங் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு பவுலிங் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த 5 பேர் தான் முக்கியமான பிளேயர்ஸ் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பால் ஸ்டெர்லிங் அண்ட் அலெக்ஸ் கேல்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக ஆடிருக்காங்க. 57, 19, 82, 23 ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. ரொம்ப நல்ல பிளேயர்ஸ், நல்ல இம்பார்ட்டண்டான பிளேயர், ரொம்ப அதிரடியாக விளையாடுவாங்க நண்பா. ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டர்ஸ், அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இவங்களுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்பஸ், இந்த மூணு பேருமே பயங்கரமான ஹிட்டர்ஸ், அதாவது வந்தால் வருது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இந்த மூணு பிளேயர். யாராச்சும் ஒருத்தர் கூட நின்று நிதானம் ஆடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து இந்த டீமுக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் T20 ஆவரேஜ் பாருங்கள் நான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெர்லிங், ஹேஸ், குர்பஸ் மூணு பேரும் முக்கியமான பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ் அண்ட் குர்பஸ் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருப்பாங்க ஸ்டெர்லிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சடாஃப்கான், ஃபஹீம் அஸ்ரஃப் இவங்க ஆல்ரவுண்டர் வர்றதுனால நம்ம எடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்கான், அந்த டீமோட விக்கெட் கீப்பர், ரொம்ப லேட்டாக இறங்குறாரு. ஸோ அதனால் ஸ்மால் லீக்லலாம் பிக் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஃப் அலியும் அதே மாதிரி தான், ரொம்ப லேட்டாக இறங்குறாரு. நல்ல பிளேயர், பாகிஸ்தானோட மெயின் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர், ஆனால் அதில் இறங்குற டைம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட், 7வது இறங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் வந்து நம்ம எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நண்பா ப்ரெடிக்ஷன், பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டீமில் ஸ்மால் லீக்குக்கு முக்கியமான 6 பிளேயர் யாருன்னு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ஷன் அலி, அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃபவுக்னர், நாலாவது பார்த்தீங்கன்னா நிசம்சா, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டக்னட், 6வது பார்த்தீங்கன்னா முகமது ஹஸ்னைன். ஸோ இந்த 6 பேரையுமே நீங்கள் வந்து தாராளமாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக் வந்து சடாஃப்கான், ஃபஹீம் அஸ்ரஃப், ஹசன் அலி மூணாவது, நாலாவது பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ், அஞ்சாவது குர்பஸ், 6வது பார்த்தீங்கன்னா முகமது வாசிம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 பேட்டிங் ஆர்டரையும் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ 4 பேர் தொடர்ந்து 4 பேட்டிங் கவர் பண்ணிடுவோம். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஸோ 6 பிளேயர் தான் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் பேட்டிங் 4 பிளேயர் கவர் பண்ணிடுவோம், பவுலிங்கும் 4 பிளேயர் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் ஆல்ரவுண்டருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நண்பாங்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று புதுசாக ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஸோ இது வந்து நடக்கலாம், 0% நடக்காமலேயும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் ஒரு ஃப்ளாப் ஆகக்கூடிய, அதாவது இந்த மேட்ச் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு விளாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டக்னட். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இவர் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய அஸ்ரஃப் அலி, இவரும் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு பெருசாக ஆட மாட்டார், மேக்ஸிமம் ஒரு 10 to 20 ரன் அந்த மாதிரி தான் அடிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பால் ஸ்டெர்லிங், ஸ்டெர்லிங் வந்து ஒரு 20 ரன்னுக்கு மேலே அடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஃபஹீம் அஸ்ரஃப் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ இந்த நாலு பிளேயரும் ஸோ நம்ம சொல்கிறது தான் நடக்கணும்னு கிடையாது, திடீர்னு வேறு மாதிரி கூட மாறலாம். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நண்பா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடஃப்கான். ஏன்னா எல்லாருமே இந்த மேட்சில் வந்து காமனாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணக்கூடிய முதல் பிளேயர் வந்து சடஃப்கானாக இருப்பார். ரெண்டாவது பிளேயர் பார்த்திங்கன்னா இந்த டீமில் இருக்கக்கூடிய முகமது நவாஸ் இவங்கள தான் ரெண்டு பேரையும் தான் காமனாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. மூணாவது ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேல்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேல்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. நாலாவது ஆப்ஷனில் பார்த்திங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டக்னெட்டை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. உங்களோட ஆப்பனண்ட்டும் மேக்ஸிமம் இந்த நாலு பிளேயரோடு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி அஞ்சாவது ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஹசன் அலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த நாலு பேர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதுதான் நண்பா ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டீமை தான் அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களை இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மேக் பண்ணி ஓன் டீம் போட பழகுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்போர்டஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிவ்அவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கேட்கெட் கான்டெஸ்ட்டு கூட கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மறக்காமல் ஸ்போர்டஸி ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.